வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பள்ளிக் கல்லூரிகள் திறக்கப்பட்டது. பள்ளிக் கல்லூரிகள் திறக்கப்பட்ட சில நாட்களில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பள்ளிக் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி தற்காலிகமாக பள்ளிக்கு விடுமுறை விடலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுறதுனால ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து சுகாதாரத்துறை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது காலேஜில் ஸ்கூலில் வந்து கரெக்டாக வந்து எஸ்ஓபி பிரகாரம் ஃபாலோ பண்ணுறாங்களா, பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் தான் வந்து உட்கார வைக்கிறாங்களா, சேஃப்டி மெஷர்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி விசிட் போக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கல ஆய்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள், அது மட்டும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்று வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் படிக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பள்ளிகளுமே வந்து தற்காலிகமாக மூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவை ஒட்டிய பகுதியான இந்த கோவை திருச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கல்லூரி மாணவர்கள் கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்ட கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மட்டும் தற்காலிகமாக விடுமுறை விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இது குறித்து இன்று வெளியான தகவல். கொடைக்கானலில் உள்ள தனியார் சர்வதேச பள்ளியில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரி அருகே சர்வதேச பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் வெளிநாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த வாரம் கொடைக்கானல் சர்வதேச பள்ளிக்கு வந்தனர். இவர்களுக்கு கொடைக்கானல் வட்டார மருத்துவ அலுவலர் தலைமையில் கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. இதில் கொரியா ஜப்பான் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மேலும் 16 பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரம் என்ன? வணக்கம் சுதா. கோவையில் தற்போது கொரோனா தொற்றானது வேகம் எடுத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொதுவாக ஒவ்வொரு நாளும் 200 குறையாத நோய் தொற்று வந்து தினம் தினம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போது பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் அதிக அளவில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுவது பெற்றோர்களையும் பொதுமக்களையும் மிகவும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், தற்பொழுதுதான் கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 18 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கோவை அவினாசி சாலையில் உள்ள சிஐடி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 16 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. முதலில் 3 பேருக்கு மட்டுமே நோய் தொற்று உறுதியான நிலையில் பரிசோதனை மேற்கொள்வதில் நேற்று 16 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இது பல்வேறு தரப்பு மக்களிடையே வந்து மிகவும் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஆழ்த்தியுள்ளது. இந்த மாணவர்கள் அனைவரும் பல்வேறு இடங்களில் வந்து விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என தெரிய வருகிறது. மீண்டும் கல்லூரிக்கு தற்பொழுது வந்து விடுமுறை அளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக உள்ளதாக பள்ளி கல்லூரி நிர்வாகம் வந்து தெரிவித்து வருகிறது. சுதா, கோவையில் தனியார் கல்லூரியில் மேலும் 16 பேருக்கு கொரோனா தொற்று